ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 249வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் டார்கெட்டை செட் பண்ணிப்போம். இன்றைக்கும் 1000 லைக் தான். டார்கெட்டை ரீச் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கலாம். ரீச் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து சாம்சங் M21 இந்த மொபைலுக்கான ப்ரைஸை இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி 14,500 இருந்தது. இப்போ ஆஃபர் காரணமாக 12,500 அந்த ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு பர்மனன்ட் பிரைஸ் கட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி இதை 14,000 வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்லேருந்து M21 வாங்குறதா இருந்தீங்க, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆஃபரில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இனி இந்த மொபைலை நீங்கள் 14,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூலேருந்து IQ U1X அப்படின்ற ஒரு மொபைல் JD.com அப்படின்ற வெப்சைட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால் இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அது போக இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ், என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகலாம், என்ன டேட்டில் லான்ச் ஆகுது, எல்லா டீடைலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 662 ப்ராசரோட வருமா. அது போக இங்கே 4GB ரேம், 6GB ரேம் ரெண்டு வேரியண்ட்லேயும், 64GB இன்டர்னல் மெமரி, 128GB இன்டர்னல் மெமரி போல் ரெண்டு இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜோடையும் வரப்போகுது. இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆமோலெட் டிஸ்பிளே எதுவும் இருக்க போகிறதில்ல. LCD டிஸ்பிளே வித் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குமா. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம். இதை வர 21ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இதனோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 அல்லது 11,000 இந்த ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஐக்யூலேருந்து IQ U1X அப்படின்ற ஒரு புது மொபைலை கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் கிடையாது, சைனாவில், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஐக்யூவோட மொபைல்ஸ் இப்போதைக்கு லான்ச் எதுவும் இல்லை. லான்ச் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிலேருந்து LG G8X அப்படின்ற ஒரு மொபைலை கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1.5 லட்சம் யூனிட்ஸ் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 லேக்ஸ் LG G8X மொபைல்ஸை சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்ஜி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. எப்போ இந்த மொபைல் ஸ்டாக் வந்தது, எப்போ சேல் பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக தெரில. அவங்க சொன்னது நாங்கள் 12 மணி நேரத்தில் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அது 10 நிமிஷம் கூட இருக்கலை, எங்கே 12 மணி நேரம் இருந்தது அப்படின்றது சுத்தமாகவே புரியல. சரி, இன்னைக்கு 8 மணிக்கு அதை சேல் கொண்டு வராங்க. கண்டிப்பாக நான் வீடியோ கொண்டு வர சமயத்தில் அந்த சேல் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மொபைல் இன்னைக்கு 8 மணிக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து இப்போ ஒரு புது மொபைல் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் இதுவரைக்கும் லான்ச் ஆன மொபைல் இருந்து கொஞ்சம் வித்தியாசமான மொபைலா இருக்க போகுது. ஆமா, இதை ரெட்மி மினி அப்படின்ற நேம்ல கொண்டு வராங்க. இங்க மினி அப்படின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் ரொம்ப காம்பாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் 5 இன்ச்சுக்கும் கீழே டிஸ்பிளேயோட ஒரு காம்பாக்டான மொபைலா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு காம்பாக்டான மொபைல், அதுவும் ரெட்மி மாதிரி பிராண்ட்லேருந்து தேவைதான். ஏன்னா கம்மி பிரைஸில் ஒரு காம்பாக்டான மொபைல் அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மொபைலாக இருந்தால் அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் சைஸ் பெருசாகிட்டே போது சுருங்கின மாதிரி தெரில. ஸோ சின்ன மொபைல் அப்படின்றப்ப ஒரு சிலர் சின்ன மொபைலாக கை கடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல மொபைலாக நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து 5G மொபைல்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5000 அதுக்கும் கீழே உள்ள ப்ரைஸில் வரலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ஜியோலேருந்து ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 2021 ஜனவரியில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5000 5G மொபைல் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கோம். அது போக இங்கே படிப்படியாக இதனோட ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணி 2,500 வரைக்கும் கொண்டு போகிற பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆன உடனே வாங்காமல் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஏதாவது ஆஃபரில் கம்மியாகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதை விட கம்மி ப்ரைஸில் உள்ள 2,500 ஜியோலேருந்து ஒரு 5G மொபைலை கொண்டு வரலாம். ஸோ ஜியோலேருந்து 5G மொபைல் 2021 ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்ற பிராண்ட்லேருந்து. வி அப்படின்றது வோடஃபோனோடது. இப்போ அவங்க வி அப்படின்ற பிராண்டில் நிறையவே புதுசான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வீக்கெண்ட் ரோல் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வராங்க. இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும். ஆமாம், 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி இந்த டேட்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் ரோல் அவுட் இந்த பிளான் அப்ளிகபிளாக இருக்கும். இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2GB இன்டர்நெட் போட்டிருக்கீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 1GB தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வீக்கெண்ட், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளைக்கும் நீங்கள் மிஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் திரும்ப தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் மிஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த 5 நாளில் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணாமல் விட்டீங்களோ அது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடைக்கும். உங்களால் மொத்தமாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணலனா உடனே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போலேருந்து OPPO F7 Pro இந்த மொபைலோட தீபாவளி எடிஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,990 24,000 ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. 24
24,000 ப்ரைஸ்க்கு அவங்க கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்களாம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் வரதுனால கூட 18 வாட்க்கான ஓப்போவோட பவர் பேங்க் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 24,000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பவர் பேங்க்காக இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மொபைலில் அப்படி சொல்கிற லவு ஸ்பெக்ஸ் எதுவும் இல்லை. இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான ஆமுலர் டிஸ்பிளே, ஃப்ரண்டில் 12 பஞ்ச்கோல் நாச்சு இருக்குது, இதில் 16+2 MB கேமரா கொடுக்குறாங்க. அடுத்து பேக்கில் 48 MB மெயின் கேமரா, 8 MB வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் இருக்குது. அதே மாதிரி ப்ராசர் மீடியாடெக்கோட மீடியாடெக் ஹீலியோ P95 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ரியல்மி 7K ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் 24,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஓப்போ ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த சீரீஸ் பிடிச்சு எடுப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீலாக இருக்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து அவங்களோட ப்ளே ஸ்டேஷனுக்கான இந்தியன் ப்ரைஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோனி ப்ளே ஸ்டேஷன் 5 இந்தியன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷனுக்கு 39,990 ரூபாய், 40,000 ரூபாய் ப்ரைஸ்க்கும், அதே மாதிரி ப்ளூரை ட்ரைவ் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குவீங்களா? வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, ஏன்னா கேமிங் பிளேயர்கள் கண்டிப்பாக இதை வாங்க தான் போகிறீங்க, மாற்றம் இல்லை. ஸோ இந்தியன் ப்ரைஸாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமிலேருந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜியோமிலேருந்து இது இப்போ 80 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் மட்டும் இல்லை, இது எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகும் அப்படின்ற டெமோவும் காமிச்சிருக்காங்க. இங்கே இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியை உங்களுக்கு 8 நிமிஷத்தில் 50%, 19 மினிட்ல 100% சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற 65 வாட் நார்மலான ஒயர் சார்ஜரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் பக்கத்தில் எடுத்துக்குது. அப்படி பார்க்கும்போது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட வேகமாக சார்ஜ் பண்ணுது. கண்டிப்பாக இதை MI 11 எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே MI 11 Snapdragon 875 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவங்க சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே அந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட தான் வரும். ஆனால் இந்த மொபைலில் கண்டிப்பாக இந்த 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எம்ஐலேருந்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு லெவல் ஸ்பீடில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஒயர்லெஸ் சார்ஜிங் வேறு லெவலில் வளரப்போகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து சாம்சங் S21 அல்ட்ரா இந்த மொபைலுக்கான ரெண்டர்ஸ் இமேஜஸ் இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் S21 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 2020 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது போக இந்த S21 அல்ட்ராவில் நமக்கு S21 25 வாட்டும் S21 அல்ட்ராவில் நமக்கு 60 வாட்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை தாண்டியும் ஒரு சில டீடைல்ஸ் இப்போ வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 1000 அல்லது 875 ப்ராசரோட வரலாம். அதை தாண்டி 6.2 இன்ச்சஸ்க்கான எப்பவுமே இருக்கிற மாதிரியான ஒரு தரமான டிஸ்பிளே இருக்கும். அது போக இதில் சின்னதான ஒரு பஞ்ச்கோல் நாச்சு இருக்க போகுது அப்படின்றது இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது தெரியுது. அது போக பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்டான மொபைல் அப்படின்னு தான் தோணுது. இந்த மொபைலோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இருக்கும், பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இன்றைக்கான அப்டேட்ஸில் நிறைய அப்டேட்ஸாக உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மாதிரி அந்த லைக் டார்கெட் அதை மறந்துடாதீங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி எல்ஜி மொபைல் கிடச்சிதா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இதை மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.